محمد اللهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان. والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கை கூறிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக. எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, சைதுனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சஹாபிகள் கூடி நவாதிரான, அதாவது அபூர்வமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் அவர்களுடைய அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது சைதுனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் மதீனாவுக்கு வெளியிலே ஒரு சஹாபி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்த்தாற்போல் ஒரு மனிதர் வந்து அந்த சஹாபியை மல்யுத்தத்திற்கு அழைத்தார். அவர்களும் அந்த யுத்தத்துக்கு போனாங்க, வெற்றி பெற்றாங்க, திரும்பவும் அழைச்சாரு, திரும்பவும் வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய நெஞ்சில ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுதுதான் அந்த மனிதனுடைய கையை பார்க்குறான். கையை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்பா, நீ என்ன போல தானே இருக்கிற, உன்னுடைய கை மாத்திர வித்தியாசமாக இருக்கே, உன் நாயினுடைய கை என்று சொல்கிறதா அல்லது ஜின்னா நீ என்னென்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் ஜின்னு தான், இவங்க நெஞ்சிலே ஏறி உட்கார்ந்துருக்குறாங்க, கீழே இறங்கையில், நான் ஜின்னு தான் அப்படின்றதும் மா அன பில்லதி அதஉக ஹத்தா துஹ்பிருனி மல்லதி யுஈதுனா மின்கும், உங்களிடமிருந்து சில சேட்டைகள் எங்களுக்கு ஏற்பட்டுருது, சில பேர் நீங்கள் வந்து பிடிச்சிக்கிறீங்க, சில சைத்தானியத்தான கோளாறுகள் ஏற்பட்டுருது, ஜின்னு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் இப்போ, அல்லது பிசாசு பேய் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜின்களினுடைய சேட்டைகள் அவைகள், இந்த மாதிரி சில தீங்குகள் உங்களிடமிருந்து எங்களுக்கு ஏற்படுகிறது இல்லையா, அந்த தீங்குகளிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன என்று நீ சொல்லாத வர நான் உன்னை விட போகிறதில்லை, அடித்து நொறுக்கிடுவேன், உன்னை சின்னாபின்னப்படுத்திடுவேன், கீழே இறங்க மாட்டேன், நான் உன்னுடைய நெஞ்சிலிருந்து கீழே இறங்க மாட்டேன், இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா, உங்களிடமிருந்து பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதாவது வராமல் இருப்பதற்கு தீர்வு இருக்கா, நீங்கள் வந்து சில சமயங்களில் சில பேரை நீங்கள் அனுசரிச்சுக்கிறீங்க, பாதிச்சிடுறீங்க, சில சங்கடங்களை ஏற்படுத்திடுறீங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை பார்த்து சொன்னாங்க, இதற்கு மஸ்ஸு தொடுதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது, அது ஜின்னுடைய தொடுதல், இதுக்கு ஓதி பாருங்க அந்த பிள்ளையே அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில சமயங்கள் நடந்திருக்கு. ஆகவே இந்த மாதிரி ஏற்படுவது என்பது ஒரு சக ஜின்களினுடைய சேட்டை என்பது ஒன்று இருக்கிறதுங்க நமக்கு தெளிவாகிறது. இங்கே இந்த சஹாபி சொல்கிறாங்க, உங்களிடமிருந்து சில பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது அல்லவா, அந்த தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு யுஈதுனா மின்கும், உங்களிடமிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கா, அந்த வழி என்னங்கிறத நீ இப்போ எனக்கு சொல்லு, இல்லைன்னா ஒன்று நான் விட போகிறதில்லை, இங்கேயே அடித்து கொண்டுடுவேன் அப்படிங்கிறாங்க அந்த சஹாபி. ஜின்னி சொன்னது, ஆமாம் அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, ஒரு வழி இருக்கத்தான் செய்யுது, என்ன வழி, ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம், ஆயத்துல் குர்சி தான் அதுக்குள்ள வழி, அதை நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்ட நெருங்க முடியாது, எங்களுடைய சேட்டைகள் வராது, காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, அதாவது இரவில் ஒரு தடவை, காலையில் நம்ம முழிக்கிறோம் அப்போ ஒரு ஆயத்து குர்சி ஒரு தடவை ஓதிடணும், நைட் ஆகிடுச்சு அப்போ ஒரு போகணும், அது படுக்கும்போது ஓதுறோம், இப்படி ஆயத்துல் குர்சி நீங்கள் இடையிடையாக ஓதிக்கொண்டிருந்தோன்னு சொன்னால் எங்களை நாங்கள் உங்களால் என்ன செய்ய, உங்களை நெருங்க முடியாது, எங்களுடைய தீங்குகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. ஜின்னுக்கு ஒரு வலிமையான சக்தி எல்லாம் கொடுத்துருக்குறோம், அது சம்பந்தமான செய்திகள் வேறு செய்திகள் இருக்கிறது, தஃப்ஸீர்கள் எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
வரலாற்று குறிப்புகளும் பல குறிப்புகள் இருக்கிறது. இப்போ அது அதுவல்ல நம்முடைய நோக்கம். இப்ப இந்த ஜின் என்ன செய்கிறது, ஜின்னிடமிருந்து ஏற்படக்கூடிய சேட்டைகளிலிருந்து பாதுகாப்புக்கு உள்ள ஒரு மருந்து என்ன என்று கேட்ட பொழுது, அந்த சஹாபி கேட்ட பொழுது, அது வந்து ஆயத்துல் குர்சி தான், நீங்க ஆயத்துல் குர்சியை முறையாக ஓதி வருவீர்களே ஆனால் நாங்கள் எந்த தீங்கும் உங்களை செய்ய முடியாது, எங்க எந்த சங்கடமும் எங்களால் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது என்ற விஷயத்த என்ன செய்யறாங்க அந்த ஜின்னு சொல்லுது. சரி அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்லி இருக்கிறா, நீ போ பொழைச்சிட்டு போ அப்படின்னு அந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அந்த ஜின்னும் எழுந்து போய் விட்டது. இது அதுவா வந்து மாட்டி, அதுவா சிக்கி, அதுவா ஒரு செய்தியை சொல்லிட்டு என்ன செஞ்சு போயிடுச்சு. இந்த சஹாபி அல்லாஹு தஆலா ஒரு காரணமாக ஆக்கணும், இந்த ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை தெரிவதற்கும் அதனுடைய வலிமை என்ன என்பதை தெரிவதற்கும், ஜின்கள் ஷைத்தான்களினுடைய தீண்டுதலை விட்டும் மனிதர்கள் பாதுகாப்பு பெறுவதற்கும் இந்த ஆயத்துல் குர்சி அருமருந்தாக இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு அறிவிப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த சஹாபியை என்ன செஞ்சா பயன்படுத்துறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி இந்த ஒரு தகவலை இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ அங்க இருந்த சஹாபிகள் ஒரு சஹாபி கேட்குறாங்க, அந்த சஹாபி யாரு, இந்த அளவுக்கு ஜின்ன கவிழ்த்து போட்டு அடிக்கிற அளவுக்கு ஒரு இருக்குன்னு சொன்னா அந்த சஹாபி யாரா இருக்க முடியும், அந்த சஹாபி யாரு, ஒரு சஹாபின்னு சொன்னீங்களா அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு சஹாபியா கேட்கும்போது எனக்கு தெரியும், உமன் ஆசா ஐயக்கூன இல்லா உமர், அது உமரை தவிர வேற யார் இருக்க முடியும் என்று இந்த இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அது உமரை தவிர வேற யார் இருக்க முடியும், ஒரு ஜின்ன போட்டு குத்தி கொதர்றதா இருந்தா அடிச்சு நொறுக்கிறதா இருந்தேன்னு சொன்னா அது அவங்க தான், அவங்கள தவிர யார முடியுமா, அந்த சஹாபி தான் உமர் ரழியல்லாஹு தான் அவர்கள் தான் என்று சினா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஏன்னா இதை உறுதிப்படுத்துகிற செய்தி சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, அது புகாரியிலும் இடம்பெறுகிறது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வழியாக வருவார்களே ஆனால் ஷைத்தான் இன்னொரு வழியாக ஓடிடுறான், அந்த அளவுக்கு பயப்படுறான். இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ர தமி மினல் இன்சான் இல்லா உமர், மனிதனினுடைய இரத்த நாளங்கள் அனைத்திலேயும் கலந்து இணைந்து ஓடக்கூடிய ஆற்றலை ஷைத்தான் பெற்றிருக்கிறான். அப்ப இரத்தத்தோடையே கலந்து ஓடுவானான், எவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் அந்த ஷைத்தானுக்கு கொடுத்துருக்கிறான். அப்படி ஒரு வரத்தை அல்லாஹ்ட்ட வந்து அவன் வாங்கிட்டான், நான் மனிதர்களை வழிகெடுப்பது கெடுப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு நீ ஹயாத்தா, அந்த அளவுக்கு ஆற்றலத்தா, அதனால தான் நீங்கள் குரான் ஓதுவதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும், உஸ்தஈது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கங்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க என்று சொல்லி தருகிறான் என்று சொன்னால் ஷைத்தானினுடைய சேட்டை வலிமை எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ பெரிய தீங்காக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வே என்ன செய்யறான், பாதுகாப்பு தேட சொல்கிறான். நாம குரான் ஓதும்போது அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம்னு ஓதுறோம், நம்ம குரான் சொல்லித்தருது, ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது, சல்லான்னு சொல்லித்தர்றாங்க, விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது, குரான் சொல்லித்தருகிறது. அப்போ ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறது என்று சொன்னால் ஷைத்தானால் எவ்வளோ பெரிய தீங்குகளை செய்ய முடியும், எவ்வளோ சக்தி இருக்கு ஷைத்தானுக்கு, ஷைத்தானுக்கு எவ்வளோ பெரிய சக்தியும் வல்லமையும் தீங்கு செய்வதற்கான ஆற்றலும் அவனுக்கு இருக்க போய் தானே இப்படி அல்லாஹ் ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் சொல்லலாம் சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு ஆற்றல் அவனுக்கு இருக்குன்னு சொன்னால் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே இணைந்து கலந்து பிறண்டு உருண்டு ஓடக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கிறது. இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ர தமி மினல் இன்சான், எல்லா பகுதிகளிலும் அவன் என்ன செய்யறான், கலந்து ஓடுறான், இரத்தம் ஓடுற பகுதியிலாம் அவன் போறான், மூளைக்கு போவான், இதயத்துக்கு வருவான், எல்லா உறுப்புகளிலும் அவன் கலந்து இணைந்து ஓடும் ஆற்றலை பெற்றிருக்கிறான் ஷைத்தான். இல்லா உமர், உமரை தவிரங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ஒரு வழியாக வந்தால் அவன் இன்னொரு வழியாக ஓடிவிடுகிறான், ரஃபஜன் ஆஹர், அவங்க ஒரு பாதையில் வர்றதா இருந்தால் இன்னொரு பாதையில் ஓடிடுறான், ஒரே ஓட்டம், ஆ உமர் வர்றாருன்னு பயப்படுறான். அந்த அளவிற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலிமை மிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த ஜின்ன கவுத்து போட்டு மல்யுத்தத்தில் வெற்றி அடைந்து மேலே ஏறி அவங்க என்ன உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்கள தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு தைரியம், மன உறுதி, வலிமை மிக்கவர்களாக திகழ்ந்தவர்கள் சீதனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதை நாம் இங்கே விளங்க முடிகிறது. சூஃபியாக்கள் பல பேர் சொல்லுவாங்க, இரவில் வந்து தேவையற்ற சில கனவுகள் நமக்கு ஏற்படுவது உண்டு,
அது முறையாக அவுராதுகளை ஓதிட்டு படுத்தா, ஆயத்துல் குர்சி சில அவுராதுகள் செலவாத்துக்கள் இவைகளை ஓதிட்டு படுத்தா துவாக்கள் இருக்குது படுக்கும்போது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்யுதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா கலக்தனி. கடைசியாக நீங்கள் என்ன செய்ய ஓத வேண்டியது தூங்கும்போது, அல்லாஹும் இன்னி அஸ்லமது வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வால்ஜாத்து லஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் அல்லாஹும் ஆமந்து பி கிதாபிக் அல்லதி அன்சல்த வ பி நபியிக் அல்லதி அர்சல்த என்று இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு படுங்க. நீங்கள் அந்த துவா ஓதிட்டு படுத்தா அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அதுலேயே நீங்கள் மௌத்தாயிட்டச்சுன்னா, அந்த தூக்கத்திலேயே நீங்கள் மௌத்தாயிட்டா சத்தியத்தில் நீங்கள் மௌத்தாருங்க சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்காங்க. இப்படி நிறைய அவுராதுகள் இருக்கிறது. எனவே இவைகள் எல்லாம் நாம் ஓதிட்டு படுக்கிறதோடு சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய நெஞ்சிலே உமர் என்று எழுதி கொள்வீர்களே ஆனால், உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களை நினச்சிக்கிட்டு அவர்களை உங்களுடைய நினைவிலே கொண்டு நெஞ்சிலே உமர் என்று நீங்கள் எழுதி கொள்வீர்களே ஆனால் ஷைத்தானினுடைய கனவுகள் தீங்குகள் வராதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பெயருக்கே வல்லமை இருக்கு. உமர் ரலி அல்லாஹு தன்னுடைய பெயரை நீங்க என்ன செய்யணும் படுக்கும் பொழுது நெஞ்சில் என்ன செஞ்சிருந்தமா இடது பக்கத்துல கல்புக்கு மேல உமர்ன்னு நீங்க எழுதிட்டு படுத்தினீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி கெட்ட கனவுகள், விவகாரமான விஷயங்கள், பலாயான திடுக்கிடக்கூடிய நம்மை அதிர வைக்கக்கூடிய இந்த மாதிரி கனவுகள் திடுக்கங்கள் ஏற்படாது, ஷைத்தானினுடைய தீண்டுதல்கள் ஏற்படாது என்றும் கூட சூஃபியாக்களாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் என்ன செய்கிறாங்க, சொல்லித்தர்றாங்க. அந்த அளவிற்கு சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறப்பும் சங்கையும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள், வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஷைத்தான்களுக்கும் ஜின்களுக்கும் அதிர்ச்சியை தரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஷைத்தானும் ஜின்னையும் பார்த்து மனிதன் அதிர்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் ஷைத்தானும் ஜின்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அதிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி, அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், அவர்கள் நிர்வாக திறமை என்று எல்லா விஷயத்திலும் இருந்த பொழுதிலும் அவர்கள் உடல் வலிமையாலும் தைரியத்தாலும் மன வலிமையாலும் அவர்கள் மிக்க மேன்மையானவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். இன்னொரு சமயம் முக்கியமான சஹாபிகள்லாம் கூடி உட்கார்ந்து, அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலம்தான் அது, பல பேர் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச அமீருல் மூமினின், ஒரு அற்புதமான அமீருல் மூமினின், அல்லாஹு தஆலா நமக்கு பெரிய கிருபை செஞ்சுருக்கிறான், எவ்வளவு அற்புதமான ஆட்சியை என்ன செஞ்சுருக்கிறாங்க தந்திருக்கிறாங்க. ஒரு தனி நபர் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் கூட அதையும் காது கொடுத்து கேட்குறாங்க. ஒரு சிறுவன் சொன்னாலும், ஒரு பொம்பளை சொன்னாலும், ஒரு கிழவி சொன்னாலும் கூட அதுக்கும் என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ஒரு பெரிய குழு வருகிறது என்று சொன்னால் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதையே ஒரு கிழவி சொன்னதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக இருக்குது, திறந்த வாழ்க்கையாக இருக்கிறது, தூய்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அவர்களை எடுத்துக்கொ நினைச்சா அவங்களுக்கு உண்டான பங்கை எடுத்துக்கொண்டாலே அவங்க நிம்மதியாக நிறைவாக வாழ முடியும். ஆனால் அதையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, தூக்கி தூர போட்டுட்டு ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஜனாதிபதி நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் அவர்கள் வாயார வாழ்த்தி என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு அமீர் மோமினின் ஒரு கலீஃபாவை நம்ம பெற முடியாது, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞாமத்து இது என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நடந்திருக்கொள்ளக்கூடிய முறைகள்லாம் அவங்க பார்க்குறாங்க, அவங்க ஆலோசிக்கிறாங்க. அவர்களுடைய எளிமை, அவர்களுடைய பணிவு, இவ்வளவு வலிமையும் வீரமும் இருந்தும் கூட இவ்வளவு பணிவும் பக்குவத்தோடு இருக்கிறார்களே என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து மஸ்ஜிதுலேயோ அல்லது ஒரு பகுதியிலே உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆற்றல், அவருடைய சிறப்பு, அவருடைய செயல்பாடு, அவருடைய எளிமையான வாழ்க்கை இவைகளையெல்லாம் பேசிட்டு, அவங்களுடைய வீரம், அவருடைய தைரியம், அவர்கள் எடுக்கக்கூடிய வலிமையான முடிவு, தீர்க்கமான முடிவு, ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய வேகம், தாமதப்படுத்துறதெல்லாம் இல்லை, உடனடியாக செயல்படுத்துவது என்று எல்லாவற்றிலேயும், அரசு நிர்வாகம், செயல்பாடு, வாழ்க்கை என்று எல்லா விஷயத்திலையும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை பார்த்து எல்லாம் அந்த கூடியிருந்த சஹாபிகள்லாம் வயார வாழ்த்தி துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அமீர் மோமின் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, வர்றாங்க, உமரத்தில் வர்றாங்க. நம்ம சஹாபிகள் தோழர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களே, சிறாங்க உட்காருவோம்னு வரும்பொழுது காலம் அவங்க சொன்னாங்க, மார ஐனா ரஜுலன் அக்லா பில் கிஸ்தி ஒலா அக்வல பில் ஹக்கி ஒலா அஷத்தால முனாஃபிக்கின மின்க யா அமீர் அல் மோமினின். சொன்னாங்க, அமீர் மோமினின், அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஞாபகத்தை நீங்கள்
நீதமாக நீங்க என்ன செய்றீங்க, தீர்ப்பு செய்றீங்க, சத்தியத்தை தைரியமாக நீங்க எடுத்து சொல்றீங்க. முனாஃபிக்கீன்களுடைய விஷயத்துல ரொம்ப கடுமையாக நீங்க இருக்கிறீங்க. எல்லாமே அற்புதமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்து இருக்குது, அதை தான் நாங்க இப்ப என்ன செய்யறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அதோட இன்னொன்னு சொன்னாங்க, அந்த நாசி பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களிலேயே மிக ஹைரான சிறந்த ஒரு மனிதராக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் என்ன செஞ்சாங்க. சொன்ன பொழுது அந்த சபையில இருந்த அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கோபம் வந்து அவங்க எழுந்து சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, இப்ப சொன்ன விஷயம், இப்ப சொன்ன வார்த்தை தவறானது, இவர்களை விட சிறந்த இன்னொரு நபர் இருக்கதான் செஞ்சாங்க. அல்லதி காண எஜுலிஸ் பைனவும், அவங்களும் அவங்களுக்கு மத்தியில தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹுடைய சிறப்புகளை பத்தி, அற்புதமான ஒரு சஹாபி தான், நமக்கு கிடைச்ச ஒரு நியாமத்து தான், எவ்வளவு தைரியமானவங்க, எவ்வளவு சிறந்தவங்க, எவ்வளவு வீரமானவங்க, எவ்வளவு முடிவெடுக்கக்கூடியதுல எவ்வளவு சரியா இருக்கிறாங்க. சில பெரிய தலைவர்களாக இருந்த பொழுதிலும் கூட சீக்கிரமா முடிவெடுக்க முடியாது, ரொம்ப யோசித்தா தடமாதிரிதான் எடுப்பாங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே வருஷக்கணக்காயிடும், அதுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்டே மறந்து போயிடும். இந்த மாதிரி நிலைமைகளை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ தீர்வுகள் வந்து கோர்ட்டில் இருக்கும், கோர்ட்டில் கேஸ் போட்டவன்லாம் மூத்தா போயும் அவன் பிள்ளையும் மூத்தா போயிருப்பான், அப்பமா அந்த தீர்வு முடியாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைகள் உள்ளவர்கள் அல்ல. தீர்க்கமான விசாரணை, எதை எப்படி விசாரிக்கணுமோ அதை அப்படி விசாரிப்பது, அவர்களாக இன்வால்வ் ஆகி அல்லாஹ்வுல அவங்களுக்கு நேரத்தையும் விசாலமாக்கி கொடுத்தான். ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு அறிவு ஆற்றலை தைரியத்தை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான். அவர்கள் உடனடியாக என்ன செய்வாங்க, தீர்வு செய்வாங்க. அந்த ஏதாவது ஒரு முடிவு செய்தால் அந்த முடிவை உடனடியாக செயல்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தீர்வாளராக இருந்தாங்க. அதை அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் சேர்ந்து தான் பேசுறாங்க. அவங்களும் அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து எல்லாருமே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாத சமயத்தில் நான் பேசிருக்கேன். இப்ப வந்த பொழுது இந்த சாபிகள் சில பேர் என்ன செஞ்சாங்க, அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க வந்து அக்லா பில் கிஸ்தி, நீதத்துல வந்து ரொம்ப அற்புதமாக நீதம் செலுத்துகிறீர்கள், ஒல அக்வல பில் ஹக்கி, சத்தியத்தை எடுத்து சொல்றது உங்களுக்கு நிகராக யாரும் இல்லை. ஒல அஷத்தாளல் முனாஃபிக்கீன் மின்கு, முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்களுடைய விஷயத்திலே குபாலமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்றெல்லாம் சஹாபிகள் சொல்லும் பொழுது இவங்களும் ஆஃப் மாலிங் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து சொல்றாங்க, அந்த ஹைருநாசி பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தது மக்களிலேயே மிக சிறந்தவர் நீங்க தான் அப்படின்னு சொன்னதும் ஆஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, இல்ல இல்ல இப்ப சொன்னது நீங்க சரியல்ல, அவங்கள விட சிறந்தவங்க இருக்கத்தான் செஞ்சாங்க என்று அந்த இடத்துல உமர் ரழியல்லாஹு இருக்கவே சாபிகளுக்கு மத்தியிலே அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் உடைக்கிறாங்க, ஒரு செய்தியை உடைக்கிறாங்க. அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சிறப்பை, அவர்களுடைய மகத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவர்களிடத்திலேயே நேரடியாக சொல்றாங்க, நீங்க வந்து நீதவான், சத்தியத்தை எடுத்து சொல்றதுல வலிமையானவர்கள், முனாஃபிக்கின்களுடைய விஷயத்துல கடுமையானவர்கள் என்று சொல்லிவிட்டு, யாமீல் முமீன் ஃபந்த ஹைருன் நாசி பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களிலே மிகச் சிறந்த ஒரு மனிதர் நீங்க தான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. சொன்ன பொழுது அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபகலிப, கோபப்பட்டு எழுந்தாங்க, இல்ல இல்ல நீங்க சொல்றது சரியில்லை, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் நாம் பேசிக்கொண்டிருந்தது அது சரி, ஆனா அந்த ஹைருன் நாசி பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்களே அது தவறு என்ன, அவர்கள் என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு சொன்ன போது அப்போ அங்கிருந்து கேட்டாங்க, அப்ப யார சொல்றீங்க, அபூபக்கர், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மிகச் சிறந்த ஒரு நபராக திகழ்ந்தவர்கள் சித்தீக் நாயகம் தான், அவர்களுக்கு நிகராக யாரையும் சுட்டி காட்ட முடியாது என்று சீனா அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமாக சொன்ன பொழுது சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவுஃப் இப்னு மாலிக் சதக அவுஃப் இப்னு மாலிக், அவுஃப் இப்னு மாலிக் சொல்வதுதான் சரி, நீங்க சொல்வது சரியல்ல. அப்ப தன்னை பத்தி தன்னை விட சிறந்த ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதை என்ன அங்கீகரிக்கிறாங்க, அதான் உண்மையும் கூட. அந்த உண்மையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அவுஃப் இப்னு மாலிக் சதக அவுஃப் இப்னு மாலிக், அவுஃப் இப்னு மாலிக் சொல்வதுதான் சரி, நீங்க சொல்வது சரியல்ல, உண்மையிலே அவர்களுக்கு நிகராக என்னை ஒப்பிட்டு பேசாதீங்க. அவங்க பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, சித்தீக் நாயகத்துடைய காலத்திலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபிகள் பேசும் பொழுது என்ன அபூபக்கரோடைய ஒப்பிட்டு பேசுறீங்க, சித்தீக் நாயகத்தோடு என்னையா நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க, அப்படி ஒப்பிட்டு பேச முடியுமா, அவர்களுடைய நிலை என்ன. குரான்லேயே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
சஹாபி என்று குறிப்பிட்டது சித்திக் நாயகத்தை தானே. ஆக அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு உள்ளவர்கள் அல்லவா அவர்கள். எனவே அவர்களுக்கு நிகராக என்னை நீங்கள் ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று அப்பவும் சொல்லியிருக்கிறாங்க, இப்பவும் சொன்னாங்க. அவுஃப் இப்னு மாலிக் சரியாக சொன்னார், அவங்களுக்கு நிகராக என்னை ஒப்பிட்டு நீங்க பேசாதீங்க, அவர்களுக்கு நிகராக இல்லை, அவங்கள விட மேலானவங்களா நீங்க என்ன பேச முடியாது, அவங்களோட ஒப்பிட்டே என்ன பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபிதான், தோழர் தான் சின் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவர்கள் என்ன செஞ்சா குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் பணி இருந்திருக்கணும், ஒரு ஜனாதிபதியாக இருந்து காலமெல்லாம் மக்களுக்கு இரவு பகலாக சேவை செய்து தூக்கத்தை குறைத்து இறை வணக்கத்திலேயும் மக்களினுடைய சேவையிலேயும் தன்னுடைய முழு காலத்தையும் அர்ப்பணித்த அந்த பெருமகனார், தன்னை பற்றி ஒரு குறைபாடை சொல்லி உங்களை விட சிறந்தவர் இன்னொருவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை மனப்பூர்வமாக ஏற்று அவர் சொல்வதுதான் உண்மை என்று மனநிறைவோடு அவர்கள் சுட்டி காட்டியதெல்லாம் எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு விஷயம், எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதராக செய்து நான் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதனால் அல்லவா ஷைத்தானும் அவர்களுக்கு பயந்தான், ஜின்னும் அவர்களுக்கு கட்டுப்பட்டது, மனிதர்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கவில்லை. அவர்களுடைய பெயரை கேட்ட பொழுதெல்லாம் வல்லரசுகளாக இருந்தவைகளெல்லாம் நடுங்கியது, வல்லரசர்கள் என்று கருதப்பட்டவர்களெல்லாம் பயந்தார்கள். உமர் என்று சொன்னாலே அது ஒரு அற்புதமான மந்திரமாக இருந்தது, மக்களை செயல்படுத்த வைக்கக்கூடியது. உமர் பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க மக்கள், நினைச்சாங்க ஒரு தப்பு செய்யும் பொழுதெல்லாம். ஏன்னா தப்பை தவறை திருத்துவதிலேயும் கண்டிப்பதிலேயும் தண்டிப்பதிலேயும் முதன்மையானவர்களாக அவங்க இருக்கிறாங்க, அமீர் மோமினின். எனவே அவங்க யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாவை தவிர வேறு யாருக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க என்பதெல்லாம் மக்கள் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜனாதிபதி சைதுனா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பாருங்க, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அவங்க மனைவி பார்க்குறாங்க இரவு பகலாக இந்த சமூகத்திற்காக முழு காலத்தையும் தன்னுடைய கணவர் அர்ப்பணித்து விட்டுருக்கிறார். இரவு நடுநிசியிலே எலும்பு ஓடுறாங்க, மக்களுடைய தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த நேரம் காலங்கிறதெல்லாம் கிடையாது, மக்களுக்கு போதனை செய்கிறது, நிர்வாகத்தை கவனிக்கிறது, கடிதங்களை எழுதுவது, மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய தளபதிகளுக்குண்டான தொடர்புகளை முறையாக வைத்துக்கொள்வது, இது எவ்வளவு பணிகள். அதனால் தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. ஆனால் அதுவே விவகாரமாக போயிடுச்சு. கணவன் மீது ஒரு பரிவும் பாசமும் கொண்டு ஒரு கருணையோடு ஒரு காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. ஆனால் அது பின்னால் ஏண்டா செஞ்சோன்னு அவங்களுக்கு ஆகிட்டு அதையே விவகாரம் ஆயிடுச்சு. அது என்ன விவகாரம், அவங்க என்ன காரியத்தை செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.